Find the right influencers for your brand. Influencer marketing na adu pick my ad da. பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 70% வரை. டிஜிபி ஒருத்தரை வந்து பறக்கும் தட்டை நான் பார்த்தேன்னு சொல்றாரு. முதல்ல அது உண்மையா? அவர் பார்த்தது உண்மைதான். அது அதுக்கு நிறைய வகையான ஆதாரங்களும் இருக்கு. அவர் சொன்ன ஆதாரங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா இது வந்து ட்ரோன்ஸ் கிடையாது, ஊரில் எரிக்கல் கிடையாது. ரெண்டாவது அதோடைய ஹைட்டு, அதோடய லுமினாசிட்டி, அதோடைய பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இது பறக்கும் தட்டு தான். ரெண்டாவது வந்துக்கிட்டு இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டால், 12,000 கிலோமீட்டர் தாண்டி அமெரிக்காவில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அமெரிக்க வரலாறுல முதல் முறையாக 3 மூத்த இராணுவ அதிகாரிங்க அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாடி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதில் 2 பேர் வந்து பறக்கும் தட்டோட ஆக்சுவலாக இன்ட்ராக்ட் பண்ணவங்க. ஹியூமன் ஆர் நான் ஹியூமன் பயாலஜிக்ஸ் நான் ஹியூமன். அதுல ஒருத்தர் ரயன் கிரேவ்ஸ்ன்றவர் தெளிவா சொல்றாரு, வெறும் 1-2 பறக்கும் தட்டு இல்ல, இது சில நேரங்களில் ஃபார்மேஷன் கூட்டமா அப்படியே பறக்கும் அப்படின்னு. அதே நாள் அன்னைக்கு சென்னையில இவர் பார்த்திருக்காரு. ஒரு ராணுவ அதிகாரி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கும் போது அதே சமயத்தில் இது நடந்திருக்குன்னா இது வந்து ஒரு கோ இன்சிடன்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு வேற்றுகிரகவாசியோட குளோபல் பிளான்ல இது ஒரு சின்ன பகுதி. பிஹைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். சமீபத்தில் முன்னாள் டிஜிபி ஒருத்தர் வந்து சென்னையில் பறக்கும் தட்டுக்களை பார்த்ததா பேசியிருந்தார். அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உண்டாக்கியிருக்கு. அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறதா இருக்கோம். அதுக்காக நம்ம கூட சபீர் ஹுசைன் சார் இருக்கார். அவர் யார் அப்படின்னா, பல தசாப்தங்களாக பறக்கும் தட்டுக்கள் ஏலியன்கள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டு வராரு. அது சம்மந்தப்பட்ட படிப்புகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இது தொடர்பாக நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பிஹைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பறக்கும் தட்டுக்கள், ஏலியன்ஸ் இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து அப்படியே பேசிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஆனால் இது உண்மையாக இல்லையான்றது ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போது நான் சொன்ன மாதிரி டிஜிபி ஒருத்தரை வந்து பறக்கும் தட்டை நான் பார்த்தேன்னு சொல்கிறாரு. முதல்ல அது உண்மையா? அவர் பார்த்தது உண்மை தான். அது பறக்கும் தட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1940s உலகம் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் வராங்க. அதுக்கு நிறைய வகையான ஆதாரங்களும் இருக்குது. ஆனால் ரீசெண்டாக இப்போ டிஜிபி பிரதீப் பிரதீப் சார் பார்த்தது வந்து உண்மையான ஒரு பறக்கும் தட்டு தான். அதுக்கப்புறம் அவர் உங்ககிட்ட தொடர்பு கொண்டு இது சம்மந்தமாக நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. அதுவும் சென்னையிலே பார்த்தேன்றது தான் இது நிறைய விஷயங்களை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு ஆபல தூண்டி இருக்கு. இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் சார். அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட? அவர் பார்த்தது உண்மைதான் நீங்க எப்படி சொல்றீங்க? அவர் வந்து இதுக்கு முன்னாடி 2 தடவை பார்த்திருக்காரு. பட் இந்த தடவை வந்து அவரு ஈவினிங் ஒரு 5:30 பீச்சில் வாக்கிங் போயிட்டு இருந்து அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணும்போது பார்த்துருக்காரு. ஒரு 20 செகண்டுக்கு ஒரு பிரைட்டாக ஒரு வெளிச்சம் இருந்தோன்னே அவர் கேமரா ஐஃபோன் கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு. எடுத்துகிட்டு பார்த்துருக்காரு, ஒன்றுமே தெரியல. நெக்ஸ்ட் டே வந்து அதை ஜூம் பண்ணி பார்க்கலான்னு அவருக்கு தோணி ஜூம் பண்ணி பார்த்தாரு. பார்த்தோன்னே தான் 4 பறக்கும் தட்டு மாதிரி ஒரு தெரிஞ்சிருக்காது. ஸோ அது உண்மையாக பொய்யானு அவருக்கு தெரியாது. அதனால் அவர் என்ன பண்ணார், அப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி டெக்கான் கிரானிக்கல் பத்திரிகையில் நான் வந்து பறக்கும் தட்டை பற்றி கட்டுரை எழுதியிருந்தேன். அது அவருக்கு ஞாபகம் வந்துருக்கு. உடனே என்ன பண்ணிருக்காரு, வந்துகிட்டு டிடி நெக்ஸ்ட் நேயர் ஒருத்தர் ரகுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டரை காண்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி சபீர் ஹுசைன் ஒருத்தர் இதை பற்றி ரொம்ப வருஷமாக ரிசர்ச் பண்ணுறாரு, அவரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க இது உண்மையாக பொய்யானு. உடனே அவர் என்ன காண்டாக்ட் பண்ணோம்னா, சரிங்க நீங்கள் எனக்கு ஃபோட்டோ கொடுங்கன்னாரு. ஃபோட்டோ அனுப்பி வச்சாங்க. நான் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ண, நான் அவர் டிஜிபி சாரை காண்டாக்ட் பண்ணி நான் நிறைய கேள்விங்க கேட்டேன். சரியா? ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால் அவங்க சொன்னதுக்காக நான் கண்முடித்தனமாக நம்பலை. அவர் சொன்ன ஆதாரங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக இது வந்து ட்ரோன்ஸ் கிடையாது, ஊரில் எரிக்கல் கிடையாது. ரெண்டாவது அதோடைய ஹைட்டு, அதோடய லுமினாசிட்டி, அதோடைய பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இது பறக்கும் தட்டு தான். ரெண்டாவது வந்துக்கிட்டு இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த ஃபோட்டோவில் இந்தியாவிலே முதல் முறையாக அந்த ஃபோட்டோவில் 4 பறக்கும் தட்டுங்க ஃப்ளையிங் இன் ஃபார்மேஷன் வாங்க, ஏர்ஃபோர்ஸில் 4 விமானம் ஒன்றா பறக்கிறது, அந்த மாதிரி அந்த ஃபோட்டோ அமைஞ்சிருக்கு. இவர் அந்த ஃபோட்டோ எடுத்த அதே நாள் 12,000 கிலோமீட்டர் தாண்டி அமெரிக்காவில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அமெரிக்க வரலாறுல முதல் முறையாக 3 மூத்த இராணுவ அதிகாரிங்க அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாடி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதில் 2 பேர் வந்து பறக்கும் தட்டோட ஆக்சுவலாக இன்ட்ராக்ட் பண்ணவங்க. அதில் ஒருத்தர் ரயன் கிரேவ்ஸ்ன்றவர் தெளிவாக சொல்கிறாரு, வெறும் 1-2 பறக்கும் தட்டுன்னு இல்லை, இது சில நேரங்களில் ஃபார்மேஷன் கூட்டமாக அப்படியே பறக்கும் அப்படின்னு. அதே நாள் அன்னைக்கு சென்னையில் இவர் பார்த்துருக்காரு. ஸோ அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். நான் இதை உடனே என்ன பண்ணேன், அமெரிக்காவில் இருக்க சில ரிசர்ச்சர்ஸ்க்கு அனுப்பினேன். அவங்களாம் முன்னாள் ராணுவ அதிகாரிங்க. அவங்களும் சொன்னாங்க, பாரு ஒரு ராணுவ அதிகாரிக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கும்போது அதே சமயத்தில் இது நடந்திருக்குன்னா இது வந்து ஒரு கோ இன்சிடென்ஸ் கிடையாது.
இருக்குது. இது வந்து ஒரு வேற்றுகிரகவாசியோட குளோபல் பிளான்ல இது ஒரு சின்ன பகுதி. ஸோ அது மூலமா வந்துட்டு ஓகே இவர் பார்த்தது பறக்கும் தட்டுதான்றது உருஜிரமாச்சு. அது வந்து அப்போ இது வந்து ஏலியன்ஸோட பிளான் தான் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாங்க, எதுவுமே தானா நடக்கிறது கிடையாதுங்க. அவனுக்கு மனிதர்களுக்கும் இருக்கிற உறவு கிட்டத்தட்ட 50,000 வருஷத்துக்கு அதிகமானது அப்படின்னு நான் சொல்லல. அமெரிக்க ராணுவம் தன்னுடைய ராணுவ கல்லூரியில அதிகாரிகளுக்காக நடத்துற விசேஷ சப்ஜெக்ட்ல பிசிக்ஸ் புக்ல சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட 50,000 வருஷத்துக்கு மேல வேற்றுகிரகவாசிகளுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு. பூமிக்கும் வேற்றுகிரகவாசிகளுக்கும் பல கோடி வருஷமா தொடர்பு இருக்கு. மனிதர்கள் தோன்றதுக்கு முன்னாடி இருந்தே அவன் பூமிக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கான். பூமியும் நம்ம சூரியனும் 450 கோடி வயசு, நம்ம மில்கிவே கேலக்சி 900 கோடி வருஷம் ஓல்டு, நம்ம யூனிவர்ஸ் வந்து 1380 புரிய பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. அதனால நம்ம வரத்துக்கு முன்னாடியே பிரபஞ்சம் வந்துருச்சு. அதில் அப்போ உருவான நட்சத்திரங்கள் கிரகங்களில் உருவான உயிரினங்கள் நம்மளோட ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ். ஸோ இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ டிஜிபி அவர்கள் கொடுத்த அந்த ஃபோட்டோ அடிப்படையில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க சார்? அது எந்த மாதிரி அமைப்பில் இருந்தது? இது எந்த விதத்திலான பறக்கும் தட்டாக இருந்தது? இது பேசிக்காக வந்துக்கிட்டு என்னென்னு கேட்டால், இப்போ நான் சொல்கிறது இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்புறது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு அது ரொம்ப சாதாரணம். எப்படின்னு கேட்டால், ஒரு பறக்கும் தட்டு வரும், அது 4 துண்டாக உடையும், 4 திசையில் போயிட்டு ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு திருப்பி ஒன்னா சேர்ந்து மறைஞ்சிரும். இப்போ இது வந்து டிஜிபி அது ஒரு ஆள் பார்த்தாரு, சாட்சி வந்து அவருடைய ஒய்ஃப், சமுதாயத்தில் அவர் டிஜிபி ரேங்க்ல இருக்கிறவர், அதனால அவர் பொய் விளம்பரம் தேட வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஓகே, அது நல்ல படித்த மனிதர் அவர், அதனால் அவர்கிட்ட நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. இங்கிலாந்தில் 1980 பென்ட் வாட்டர்ஸ் ஏர்ஃபோர்ஸ் பேஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது வந்து நேட்டோவும் பிரிட்டிஷ் ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து நடத்துகிற ஒரு பேஸ். அங்கே தான் யூரோப்பிலே அதிகமாக அணு ஆயுதங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பேஸ் பக்கத்தில் ரெண்டல்ச்சம் ஃபாரஸ்ட்னு ஒரு காடு, அந்த காட்டுக்கு December 2 நைட்டு பறக்கந்துட்டு வந்துச்சு. ஒன்று வந்து இறங்கிச்சு, இன்னொன்று வந்து ஒரு 10 துண்டாக பிரிஞ்சு 10 திசையில் போயிட்டு திருப்பி சேர்ந்து மறையுது. இந்த ஒருத்தர் 2 பேர் பார்க்கல, கிட்டத்தட்ட 80 பேர் பார்த்துருக்குறாங்க, இன்க்ளூடிங் அந்த பேஸோடைய கமாண்டர் ஹால்ட். அவர் பார்த்தது மட்டும் இல்லை, அவருடைய சுப்பீரியருக்கு ரிப்போர்ட் எழுதியிருக்காரு, அந்த ரிப்போர்ட் கூட என்கிட்ட இருக்கு. பறக்குந்தட்டு வந்து இறங்கிட்டு கிளம்பி போயிருக்கு, இறங்கின இடத்துல அந்த அடையாளம் இருக்கு. அந்த இடத்துல இருக்கிற ரேடியேஷன் லெவல் இருக்குல்ல, அது நார்மலை விட அதிகம். இவ்வளோ ஆதாரம் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை அந்த கமாண்டருக்கு பைத்தியங்கிட்டே பிடிச்சிருக்குன்னு, அப்படியே அவர் சப்போஸ் மென்டலாகி தான் இதை பார்த்தாருனா ஏன் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க? ப்ரொமோஷன் கொடுத்து இதோட ஒரு பெரிய வேலைக்கு அவர் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஜெனுவின் கேஸ்ன்னு தானே அர்த்தம். இது ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கிறதுனால ஒரு டிஜிபி சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு கிளீனாக தெரியுது. இப்போ இதை விட அட்வான்ஸ்டான கேமரா வச்சு எடுத்திருந்தானா இன்னும் கிளியரான பிக்சர் வந்திருக்கும். பட் திஸ் இஸ் அ வெரி சாலிட் பிக்சர், அதுவும் ஈவினிங் 5:30 நல்லாவே கரெக்டாக வந்திருக்கு. அவர் ஒரு பக்கத்தில் பார்க்குறேன் அப்படின்றாரு, அப்போ 4 பகுதியாக அது இருக்குது அப்படின்றது, அதுவும் 4 ஆப்ஜெக்டாக தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே டக்குன்னு அது இந்த அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த பக்கம் டிஸ்டன்ஸில் 2 ஆப்ஜெக்டாக தெரிஞ்சது அப்படின்றாரு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், அது எவ்வளோ குயிக்காக ரியாக்ட் பண்ணும்? இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சார். நம்மக்கிட்ட இருக்கிற அதிகபட்ச வேகமாக போகிற போர் விமானமே வந்து மணிக்கு ஒரு 3,000-4,000 கிலோமீட்டர் தான். அவனுக்கு வந்து சர்வசாதாரணமாக 40,000 கிலோமீட்டர், 40,000 கிலோமீட்டர்ஸ் பர் அவர், அதாவது ஒரு செகண்டுக்கு 10 கிலோமீட்டர் இங்கே இருக்கு, டக்குன்னு இங்கே போயிது 10 கிலோமீட்டர்ஸ். இங்கே பார்க்கறது எப்படி தெரியுமா தெரியும்? இங்கே இருந்துச்சு மறைஞ்சிருச்சு. ஒரு புல்லட் போகிறத கூட நம்ம பார்க்கலாம், இது அது கூட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு செகண்டுக்கு 10 கிலோமீட்டர்ஸ் போகுதுன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். அதோட முக்கியம் என்ன தெரியுமா? இங்கே இருக்கு, திடீர்னு போய் நிற்குது, திடீர்னு கீழே போகுது, திடீர்னு மேலே போகுது, 20,000 அடி மேலே போகுது. வித்இன் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட், நாட் ஈவன் 1 செகண்ட், 0.78 செகண்ட்ஸில் 20,000 அடி கீழே விழுது. இதெல்லாம் எப்படி முடியும்? நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக நீங்கள்லாம் அதை பறக்கந்தட்டுன்றீங்க, அமெரிக்க கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணால் தெரியுமா? ரீசெண்டாக அவன் நடத்துகிற ஆய்வுக்கு பேர் என்ன தெரியுமா? AARO அப்படின்னா என்ன? ஆல் டொமைன் அனாமலி ரெசல்யூஷன் ஆஃபீஸ். ஆல் டொமைனுனா முன்னாடி வந்து பறக்கந்தட்டுன்னா என்னப்பா பறக்கிற தட்டுன்னாங்க, இப்போ அவன் அதை எடுத்துட்டான், இப்போ அவன் பறக்கந்தட்டுன்னு கூப்பிட்றதில்ல. ஆல் டொமைன் அனாமலி ரெசல்யூஷன் ஆஃபீஸ்னா விண்வெளியில் பறக்குது ராக்கெட் மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம அட்மாஸ்பியருக்குள்ளே என்டர் ஆகுது, அட்மாஸ்பியருக்குள்ளே வந்து விமானமாய் பறக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது கடலுக்குள்ளே ஜம்ப் பண்ணி சப்மரின் மாதிரி போகுது. அதுவும் சும்மா இல்லை, நம்மக்கிட்ட இருக்க சப்மரினோட 10 பங்கு அதிக ஸ்பீடில் போகுது. ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ்லேயும் பறக்குது, அட்மாஸ்பியர்லேயும் பறக்குது, அதுக்கப்புறம் கடலுக்குள்ளேயும் போகுது. அதனால தான் அவன் என்ன பண்ணிட்டான், ஆல் டொமைன் அனாமலி ரெசல்யூஷன் ஆஃபீஸ்னு பேரையே மாற்றிட்டாங்க. முன்னாடி அதை வந்து யூஎஃப்ஓ இல்லாட்டி யூஏபின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ பார்த்தாங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. அதனால் ஏன்னா ஒரே ஆப்ஜெக்ட் இப்படி 3 இடத்துல பறக்கும்போது அதை எப்படி ஃப்ளையிங் சாசர்னு சொல்லலாம்? அதனால் என்ன பண்ணால் அந்த பேரையே மாற்றிட்டான். இதுதான் அவனுடைய டெக்னாலஜி. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பறக்கும் தட்டு அப்படின்னு, ஆமாம், நம்ம வந்து கலோக்கியில் பறக்கும் தட்டுன்னு சொல்லுவோம்.
இப்போ நீங்கள் சொல்லும்போது பறக்கும் தட்டு வந்தது அணு உலை இருக்கிற இடத்துல ஆராய்ச்சியை மேற்கொண்டுச்சுன்னு, அணு உலைக்கும் பறக்கும் தட்டுக்கு என்ன சம்மந்தம்? அதாவது மனிதன் நாகரிக ஆரம்பித்த காலத்துலேருந்து மனுஷன் சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறான். ஆரம்பத்தில் கம்பு கட்டை வச்சுக்கிட்டு வில்லு அம்பு போர்வால்னு சண்டை போட்டான். ஓகே, என்னைக்கு வந்து 1945 மனுஷன் வந்து அணுவை உடைச்சான், ஐன்ஸ்டைனோட E=mc², எனர்ஜி = மாஸ் C². C²னா ஸ்பீட் ஆஃப் லைட் × 2. அப்போ எப்படி ஒரு அணுவை உடைச்சா அபரிதமான எனர்ஜி வரும்னு ஐன்ஸ்டைன் தியரியாக எழுதினதை 1945 அமெரிக்கக்காரன் அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சான். செஞ்ச உடனே தான் அவன் அதிகமாக கவனம் வைக்க ஆரம்பித்தான். உங்கள் குழந்தை கை குழந்தையாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, இப்போ அது நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது என்ன பண்ணுங்க, போய் நேராக கரண்ட் வேற பிடிச்சி இழுக்கும், கிச்சனில் போய் சிலிண்டரை பிடிச்சி இழுக்கும். நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? வீட்டில் இருக்க எல்லாருமே அது மேலே கண் வச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் 1945 என்னைக்கு வந்து அணுவை உடச்சி அணுகுண்டு செஞ்சோமோ அதோடு அவன் உஷாராயிட்டான். சரி, அணுகுண்டு செஞ்சு என்ன பண்ணா, 2 கழிச்சு ஹிரோஷிமா நாகசாகி மேலே போட்டான். அதாவது மனிதன் தன்னுடைய சக மனிதன் மேலேயே ஒரு அணுகுண்டை போட்டு அவங்கள அழிக்கிறதுக்கு தயங்காதவ, அந்த அளவுக்கு மூர்க குணம் உள்ளவ, இவன் நம்ம கிரகத்துக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவான். அதனால அவன் அன்னையிலேருந்து இவன் மேல கண்ணு வைக்க ஆரம்பிச்சான். உலகத்துல எங்கெல்லாம் அணுகுண்டு இருக்கோ, அணு ஏவுகணை, பூமி கடியில அணுகுண்டுகளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, வெப்பன் ஸ்டோரேஜ் ஏரியான்னு இல்ல, நீர்மூழ்கி கப்பல்ல அணு ஏவுகணையை வச்சிருக்கிறது, போர் கப்பல்ல வச்சிருக்கிறது, விமான தாங்கி கப்பல்ல வச்சிருக்கிறது, அணுகுண்டுகளை செய்யறது, அணுகுண்டுக்கு தேவையான யுரேனியம் புளுட்டோனியம் அதை என்ரிச் பண்ற நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லா இடத்துக்கும் வருவோம், எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவோம். ஸோ அப்போ உலகத்துல எங்கெல்லாம் இந்த மாதிரி அணு உலை இருக்கோ அது எல்லாமே வேட்டு கிரகவாசிகளுக்கு தெரியும், எங்கெல்லாம் இருக்கு தாராளமா தெரியும். இங்கே என்ன மறைச்சாலும் சரி, நீங்கள் பூமி கடியில் எங்கே கொண்டு போய் ஒழிச்சு வச்சாலும் சரி, அவங்ககிட்டன்னு மறைக்கவும் முடியாது, அவன் வந்து அதை தொடரணும்னு நினச்சா அவங்களால் தடுக்கவும் முடியாது. வெளிநாடுகளுக்கு வந்து ஆதாரம் இருக்குன்றீங்க, இந்தியாவில் அந்த மாதிரி அணு உலைகளுக்கு வந்து ஆதாரங்கள்லாம்? இந்தியாவில் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 2015 2019 நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் மகேந்திரகிரி ஹில்ஸ் மலைத்தொடரில் இஸ்ரோ ராக்கெட் ப்ரொபல்ஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம ஏவுகணை ராக்கெட்டுக்கு தேவையான எரிபொருள் செய்கிற இடம் அங்கே வந்திருக்கிறா, புரியுதா? 2015 வந்தா நைட்டு, அதுக்கப்புறம் 2019 வந்தா பல பல பறக்கும் தட்டு வந்துச்சு. நைட்டில் வர பறக்கும் தட்டு பார்க்கறதுக்கு ஒளிப்பந்து மாதிரி தான் தெரியும். அது வந்துச்சு, அதை என்ன பண்ணாங்க, அவங்க இருக்க கார்ட்ஸ் பார்த்தாங்க, அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணாங்க, 2-3 வந்துட்டு போச்சு. அப்புறம் இவங்க தேடி போய் பார்த்தாங்க, கண்டுபிடிக்க முடியல. இந்த தகவல் எனக்கு தெரிஞ்சு நான் அங்கே இருக்கிற சில அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தேன், அவங்க சொன்ன வாக்குமூலத்தை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு பேர் வந்து நாக்டியூர்னல் லைட்ஸ்ன்னுவாங்க. ஏன்னா இது வந்து அமெரிக்காவில் 100 முறை நடந்திருக்கு. இதெல்லாம் அந்த அரசாங்க டாக்குமெண்ட்டாக வெளியிட்டிருக்கு, தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு இல்லை, அந்த டாக்குமெண்ட்ஸே எங்கிட்ட இருக்கு. ஸோ அதனால் இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ பறக்கும் தட்டு இதெல்லாம் நம்ம பேசும்போது அதிகபட்சம் இரவு நேரங்களில் மாலை பொழுதில் பார்த்ததா நிறைய செய்திகள் இருக்கு. பகலில் தெரியாது, பகல்ல வருது, நைட்டும் வருது. பகல் நேரத்தில் கூட அவன் விருப்பப்பட்டா தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும், நைட்டும் அப்படி தான். அவன் தன்னை சுற்றி ஒரு லைட்டை ஆன் பண்ணால் தான் தெரியும். இப்போ நீங்கள் இந்த டிஜிபி மேட்டரில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும், அவன் வந்துட்டு போகலை, புரியுதா? டிஜிபி உட்கார்றாரு, அவருக்கு முன்னாடி ஒரு ஒளி தெரியுது, ஈவினிங் 5:30 இந்த டைம்ல பிரைட்டா இருக்கு. இந்த பிரைட்னஸையும் தாண்டி ஒரு பிரைட்டா ஒன்று தெரியும் போது தான் டிஜிபி பார்க்குறாரு, என்னடா அது, சூரியனை விட நல்ல பிரைட்டா ஒன்று இருக்க, ஒரு ஒரு இருக்கிறதுனால பெருசா இருக்க, வித்தியாசமா இருக்குன்னு. அது வந்து 1 போகல, கிட்டத்தட்ட 15-20 இருக்கு. ஸோ அவருடைய கவனத்தை அது ஈர்த்திருக்கு, அதுக்கப்புறம் தான் போட்டோ எடுத்திருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அங்கே மறையுது, திடீர்னு 40-50 தள்ளி வேற ஒரு இடத்துல அப்பியர் ஆகுது, அப்ப அங்க வேற மாதிரி இருக்கு. சோ அது வந்து டிஜிபிக்கு தெரியப்படுத்தணும், நான் வந்துட்டேன்னு போய் சொல்லு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் அது தகவல் சொல்லியிருக்கு. இப்போ இது வந்து ஒரு சம்பவம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆராய்ச்சியை அடிப்படையை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி பல தரமான சம்பவங்களை நீங்கள் கூடிய விரைவில் பார்ப்பீங்க. இது வரைக்கும் தமிழகத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச எங்கெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்ற தகவல்லாம் இருக்கு? எனக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து 2019 சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தேன், சரியா? பறக்கும் தட்டுகளை அறியாமையினால என்னமா ஆபத்து வரும்னு. எனக்கு ஆதரவா 9 வெளிநாட்டு ராணுவ அதிகாரிங்க, ராணுவ விஞ்ஞானிங்க கடிதம் எழுதினாங்க. ஓகே, அமெரிக்கா, பிரான்ஸ், சிலி, பெரு, பிரிட்டன். நான் பார்த்துட்டு ட்ரெயினில் வர்றேன், அப்போ ஒரு ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசும்போது அவர் வந்து எங்க போயிட்டு வருங்க, இல்லை சார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன், பறக்கும் தட்டை பற்றி ஒரு மனு கொடுத்துட்டு வரேன். அப்படியா, நானும் பறக்கும் தட்டை பார்த்துருக்கேன். அப்படியா, எங்கன்னு? இல்லை, செங்கல்பட்டில் வந்து பறக்கும் தட்டு இறங்கிச்சு, இறங்கிட்டு திருப்பி போச்சுன்னு. உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், அந்த பறக்கும் தட்டு இறங்கிச்சுல்ல, அந்த இறங்கிட்டு திருப்பி கிளம்பி போனதுக்கப்புறம் எங்கே என்ன, ஒரு வயலில், அந்த வயலில் அந்த இடத்துல அதுக்கப்புறம் ஒரு புல் பூண்டு கூட முளைச்சிருக்காது. ஆமாங்க, அதை தான் அந்த ஆளும் சொன்னார், ஒன்ஸ் அது இறங்கிட்டு போனதுக்கப்புறம் சொட்டை வந்த மாதிரி அந்த இடத்துல மட்டும் புல் பூண்டு முளைக்கல. அப்புறம் நான் கேட்டேன், எந்த மிருகமும் பக்கத்தில் போயிருக்காது? இல்லைங்க, அதையும் அவர் சொன்னார்.
ஆமாம், அந்த ஃபார்ம் ஓனர் சொன்னார் எந்த மிருகமும் இது கிட்ட வர பயப்படுதுன்னு. சரிங்க, அப்போ இது உண்மை தான். அது ஏன் அப்படி? அவனுடைய டெக்னாலஜி வேறு, வேறு ஒன்றும் கிடையாது, அவனுடைய டெக்னாலஜி வேறு, அதனால் அந்த பூமியோட ரியாக்ஷன். இப்போ இது வந்துக்கிட்டு வெறும் இந்த எஸ்ஐ சொன்னதை வச்சு நான் சொல்லலை. ஃப்ரான்ஸில் இருக்கார், எனக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு லெட்டர் எழுதுகிறாரு, டாக்டர் ஜீன் ஜாக்கர்ஸ் வெலாஸ்கோன். அவர் ஃப்ரெஞ்சு ஸ்பேஸ் ஏஜென்சியில் பறக்கும் திட்டங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஜப்பானுன்னு ஒரு தனி பிரிவு இருக்குது, அந்த பிரிவோட டைரக்டர் 23 வருஷம், என்னுடைய நண்பர், எனக்காக நிறைய தகவல் கொடுத்துருக்காரு. அவங்களே என்ன பண்ணாங்க, ஃப்ரான்ஸில் இந்த மாதிரி தான், ஒரு மல்லிகைப்பூ தோட்ட ஓனர் அவன் தோட்டத்துக்கு பக்கத்தில் வந்து இறங்கியிருக்கு. உடனே இவங்களுக்கு தகவல் வந்துச்சு, இறங்கி போயிருச்சு. உடனே சில மணி நேரத்தில் இவங்க போயிட்டாங்க. ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால், நீங்கள் ஒரு பறக்கும் தட்டை பார்த்தீங்கன்னா உடனே பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ரிப்போர்ட் பண்ணனா அவங்க வந்து உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, ப்ராப்பராக ரிப்போர்ட் வாங்குவாங்க. இந்தியாவில் பண்ணணும், அது தமிழ்நாட்டில் பண்ணணும், அது இப்போ டிஜிபிக்கு இந்த அனுபவம் ஏற்பட்ட பொருள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ என்னுடைய நண்பர் என்ன பண்ணுறாரு, டாக்டர் ஜீன் ஜாக்கர்ஸ் வெலாஸ்கோ அங்கே போய் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, ஒரு 20 வயசு பையனுக்கு திடீர்னு ஒரு 90 வயசு கிழவ மாதிரி தோலெல்லாம் சுருங்கி போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அங்கே இருக்கிற அந்த அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பிளான்ஸுக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு. ஸோ இது பூமியில் வேறு மாதிரி நடக்க வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி அவங்க பக்காவாக ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன நம்ம நாட்டு மக்களுக்கு அது தெரியல, அவ்வளோதான். இப்போ பறக்கும் தட்டுகளை பார்த்தா காவல் நிலையத்தில் தகவல் கொடுக்கணுமா? நீங்கள் கொடுக்கறது நல்லது, இல்லாட்டி எங்கள் என்ன மாதிரி ரிசர்ச்சர்ஸ் கிட்ட நீங்கள் தகவல் சொல்லலாம். சொன்னோன்னா நாங்கள் அடிப்படையாக சில கேள்விகள் கேட்பா, அதை ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த விஷயத்தில் தான் நம்ம முதலமைச்சர்கிட்ட சொல்லி, தமிழ்நாட்டில் உலகத்திலே முதல் முதலாக அமெரிக்காவுக்கு வெளியில் யூஎஃப்ஓ ஸ்டடி குரூப், பறக்கும் தட்டுகள் பற்றிய தகவல்களை ஒரு மையம், தகவல் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க போய் படிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். அதுதான் நாங்க முதலமைச்சர் கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம். Find the right influencers for your brand. Influencer marketing னா அது பிக் மை ஆட் தான். பிரம்மாண்டம் பேரின்பம், சிறந்த தரம் சிறிய விலை, ஃபேண்டாஸ்டிக் ஜெய்சந்தரில் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 80% வரை.